ஊரில் வந்து ஒரு குரு இருந்தாராம் அந்த குரு கிட்ட அந்த ஊர்லேயே வந்து ஒரு மியூசிக் ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் அதாவது புல்லாங்குழல் வாசிக்கிறவர் ஒருத்தர் இருந்தாராம் ஆனால் அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவருக்கு சில கெட்ட பழக்கங்களும் இருந்தது அது என்னன்னா சூதாடுறது மது மாது எல்லாம் இப்போது அந்த குரு கிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தது தான் அந்த குருவோட அந்த சிஷியங்கிட்ட ரெண்டு சிஷியங்க வந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து இந்த அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும் இன்னும் ஒரு அத்தை ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து அவரை பற்றி பெருமையாக சொல்லணும்னு ஆசை முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுற வந்து சொன்னாரான் குருவே அவர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறார் நல்லா ஆனால் அவர் வந்து பண்ணுற எதுவும் சரியில்லை இன்னொன்று குரு சிரிச்சிட்டு சொன்னாரான் ஏன் நீங்கள் வந்து கெட்டதை மட்டும் பார்க்குறீங்க அவர் வந்து நல்லதை பார்க்கலாமே அவர் நல்லா வாசிக்கிறாரு ஒரு இறைத்தன்மையோடு இருக்காருன்னு பார்க்கலாமேன்றது பார்த்துக்கலாம் இன்றை சொல்லணும்னா ரெண்டாவது ஒருத்தர் வருவார் அவர் வந்து என்ன சொல்லுவார் நல்லதை சொல்லுவார் ஆ அவர் வாசிக்கிறது அப்படியே மெய் மறக்க செய்து எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு என்னால் வந்து எதுனாலும் வந்து அப்படியே அவர் அவர் என்னை கொண்டு போயிடுறாரு ஒரு தியான நிலைக்குன்ட்டு சொல்லி கேட்பாரான் அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாராம் அவருக்கு அவ்வளோ கெட்ட பழக்கம் இருக்க நீங்கள் எப்படி அந்தளவு அவரை நம்புறீங்களேன்ட்டு ரெண்டு பேருக்கும் இப்போ குழப்படியாம் என்ன இது நான் சொன்னால் நீங்கள் அதை சொல்கிற நல்லவர்னா கெட்டவன் சொல்கிறீங்க கெட்டவனா நல்லா சொல்கிறீங்க இது எந்த வகையில் நியாயம் யூஆர் கன்ஃபியூசிங் யுவர் செல்ஃப் இந்த மாதிரி குருக்கிட்ட கேள்வி கேட்பாங்களாம் குரு சிரிப்பாரா நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் நான் இருக்கிறனாலமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து சொல்கிறேன் உண்மையாகவே ஒரு மனிதன்னா அவனுக்கு கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு மனிதனை வந்து நம்ம அணுகணும் அதே சமயம் ஆனால் உண்மையாகவே அந்த மனிதன் செயலில் என்னென்னா அந்த மனிதன் வந்து தன்னுடைய கெட்ட எண்ணங்களை மாற்றி நல்ல பதிவுகளை போடணும் தன்னுடைய தேவையற்ற செயல்களை அதாவது தன்னுடைய உடம்பு மனசுக்கு எல்லாம் பாதிப்பாகிற செயல்களெல்லாம் மாற்றி நல்ல வகையில் வந்து அதை மாற்றுறது தான் வந்து மனிதனோட வாழ்க்கையோட சாராம்சம் இப்படி ஒரு மனிதன் தன்னைத்தானே உணரும் உணர 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 வந்து அவனுக்கு புது புது கதவுகள் திறக்கும் அதை தன்னைத்தானே உணரன்னா திருப்பி சொல்கிறேன் அந்த மனிதன் தனக்குள்ள தேவையற்ற எண்ணங்கள் அதாவது தேவையற்ற எண்ணங்கள்னால் தனக்கோ மற்றவங்களுக்கோ அது பாதிக்கும் பா பாதிக்கும் அதே மாதிரி எண்ணங்கள் அதே மாதிரி செயல்களை வந்து மாற்றி மாற்றி நல்ல பதிவுகளும் நல்ல செயல்களும் போட போட தான் வந்து அந்த அந்த விஷயத்திற்கு அந்த மனிதன் ஒரு போடுவான் அப்போ தான் ஒரு மனிதன் மனிதனாக மாறுவான் இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு கொண்டு செல்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையே நமக்கு கிடச்சிருக்கு அதை நல்லபடியாக எடுத்துப்போம் ஆனால் அந்த இந்த கதையில் வர்ற மாதிரி இந்த குரு சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம வந்து ஒரு நடுநிலையாக பார்ப்போம் ஒரு மனிதரை அவங்களுக்கு வந்து நிறைய தீய பதிவுகள் இருக்கும் நல்ல பதிவுகள் இருக்கும் அதுக்கேற்ற தன்மைக்கேற்ற தான் அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ப்ரொஜெக்ட் ஆகிறான் அந்த உலகத்தில் ஆகையால் எல்லாமே நடுநிலையிலேருந்து பார்ப்போம் நடுநிலையிலேருந்து பார்த்து வாழ்வோம் அப்போ எப்படி ஆகணும் அப்படி வாழ்ந்தோன்னா இந்த யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம் ஓகே இவருக்கு அப்படி இருக்குது இப்படியே இருக்குது இவர் எப்படி இருக்காரோ அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு நம்ம ஒரு நிலைமைக்கு தள்ள போடுவோம் அது தாங்க சிறந்த வாழ்க்கை எப்போது நம்மளுடைய நம்மளுடைய இப்போ உள்ள கட்டத்தில் என்ன பார்க்குறோன்னா நல்லதை பார்க்கவே மாட்டோம் எடுத்த உடனே தீயதை தான் பார்ப்போம் தீயத்தை பார்த்தோன்னா என்ன ஆகும்னா வந்து அந்த மனிதரை வந்து நம்ம அணுகிறதே வேறு மாதிரி அணுக ஆரமிச்சிடுவோம் ஏன்னால் நம்ம மனம் அப்படி தான் இயங்கும் எப்போவுமே ஒரு மனிதரை கம்பேர் பண்ணும்போது தீயதை தான் பார்க்கும் நல்லதை பார்க்குறது ரொம்ப கடினம் ஆகையால் எப்போவுமே நல்லதை பார்ப்போம் நடுநிலையாக இருப்போம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மீண்டு வத்தால்